ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 17th அடுத்த மாதம் 2nd வரை பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஜண்டரி எல்லா ஸ்கின் நம்மளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா. அம்புட்டும் பார்த்திங்கன்னா லெஜண்டரி தான், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கலாம், அது எப்படிங்கிறதா பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தாராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. அதுவும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஜண்டரி தான், அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோட்டோ தான் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு வீடியோவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா காமிக்கேன். அதனால் கொஞ்சம் கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணல, இல்லை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ இஸ் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட எடிட்டரில் பார்த்திங்கன்னா நான் கேமில் இருந்து ரெக்கார்ட் பண்ண எந்த இதுவுமே பார்த்திங்கன்னா போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா தெரில, அது வந்து பக் ஆகிட்டு. அதனாலே பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ப்ரோ உங்கள் வீடியோட கிளிப்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் கேட்கவா வேணும் ப்ரோ, எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு. அதனால பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சப்போர்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேமுக்குள்ளே அதாவது பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் சின்ன சின்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்காது. அதை தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டண எஃபெக்ட். இந்த கட்டண எஃபெக்ட் எனக்கு கொண்டு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சும்மா அந்த கவரை மட்டும் தான் நான் கையில் வச்சுட்டு நிற்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். அந்த கட்டணாக்காக தான் வாங்குவோம், ஆனால் அந்த கவரை மட்டும் மூடி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எஃபெக்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இனி வந்து நிறைய கட்டான ஸ்கின் வரும், அதனால் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு எஃபெக்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீன் லாபி. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாபிலே பார்த்திங்கன்னா பேக் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம், லாபிலையும் போட்டுக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மேட்ச்க்குள்ளே போய் இப்போ பார்த்திங்கன்னா 40 செகண்ட் அப்போ பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம், ஓகேங்களா. இந்த ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாபியில் வந்து லாபிலையும் போட்டுக்கலாம், அந்த லாபிலையும் போட்டுக்கலாம். இதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஜண்டரி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், ஓகேங்களா. அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷோ இன் லாபி கேட்குற பேகை மட்டும்தான் பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ண முடியும். உங்களோட சாதாரண பேகெல்லாம் பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ண முடியாது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ் கிரனேடு. இந்த ஐஸ் கிரனேடு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது. கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, சரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதையும் பார்த்திங்கன்னா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த மொத்த ஏரியா எவ்வளோ கவர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மீட்டர் பார்த்திங்கன்னா கவர் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட் இருக்கும். அதை போட்டோடனே பார்த்திங்கன்னா எனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 டேமேஜ் கொடுத்துரும். அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளே போய் காமிப்பார். உடனே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடும் குறைஞ்சிடும், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடாக ஓடும் பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அது கூட நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் ஃபயரும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும், டேமேஜும் விழும், ஓகேங்களா. விஎஸ்எஸில் அடிக்கிற மாதிரி டேமேஜும் விழும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வெளியே நின்று அடிக்கும்போது புல்லெட்லாம் பார்த்திங்கன்னா சதறாமல் நேராக போதா. இதில் போகும்போது பார்த்திங்கன்னா சாரி புல்லட் சதரில் அவர் அடிக்கும்போது ஃபாஸ்ட்டாக புல்லட் வந்து போகும். இதில் அதில் 3 புல்லட் போகும்போது இதில் 1 புல்லட் போகுது. அதை பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்க ஒன்று, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஷிப் 1 vs 1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏர்ஷிப்புக்கும் ஏர்ஷிப்புக்கும் 1 vs 1லாம் கிடையாது. இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோசியல் மோடில் பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஏர்ஷிப் நிற்கும், அதுக்கிட்ட போய் பார்த்திங்கன்னா இப்படி நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏர்ஷிப்பு நிற்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளை தூக்கிட்டு போய் விட்டுரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரிங் இருக்குது கீழே இருக்க மாதிரி. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம போய் ஃபைட் போடலாம். நம்ம வந்து யாரையிட்டி இன்வைட் பண்ணி அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டில் பண்ணலாம். இது ஒரு சின்ன அப்டேட் தான், ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இது போனதுக்கப்புறம் கீழே தள்ளி விட்டுருமா அது வந்து பார்த்திங்கன்னா தெரில, இல்லை நம்மளாக கீழே குச்சிக்கலாமான்னு தெரில. ஆனால் அது அங்கேயே தான் நிற்கும்னு நினைக்கேன். இவர் தான் போய் கீழே குதிப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க ரிங்கை அப்படி தூக்கி வந்து மேலே வச்சுருக்காங்க. மித்தபடி இது வேறு ஒரு அப்டேட்டுமே கிடையாது, ஓகேங்களா. மேலே இருக்கும்போதே அப்படி பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டை குதிச்சு கீழே வராரு. பரவாயில்லைங்க, நம்ம வந்து அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாகின் ரிவார்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேப்பர் அண்டர் வேல்டு லாகின் ரிவார்டில் கொண்டு வந்திருக்காங்க. லாகின் ரிவார்டு பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா 14 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. இது நாளைக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த ரோஸ் கலர் ஷாட்கன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 14 நாளைக்கு, அதாவது 2 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிரும். உண்மையிலே நல்ல ஒரு ஸ்கின்னு தான், அதனால் பார்த்திங்கன்னா யாரும் விட்டுறாதீங்க நாளைக்கு லாகின் பண்ணாமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ இதில் ஒரு மாஸ்க் போட்டிருக்கோ ப்ரோ, அதில் ஒரு மாஸ்க் போட்டிருக்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இதில் நம்ம போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மண்டை தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த ஹெல்மெட்லாம் மாற மாற நம்மளுக்கு வந்து மூஞ்சி மாறும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது, ஓகேங்களா. அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். கடைசி லெவலில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாறிடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரேம் பேஜ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்குள்ளே பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எஃபெக்ட்டோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த மண்டல் உங்களுக்கு வந்து தெரியும். ரெண்டாவது ஒரு ஜீப்பு ஸ்கின்னா அதில், அது பேர் என்னது மான்சர் ட்ரக்கோட ஸ்கின்னு. அடுத்த மாதிரி லூட் பாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மான்சர் ட்ரக்கோட ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா அந்த டைகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் டைகர் பண்டிலோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, ஓகேங்களா. அந்த இது வந்து
குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுத்து இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த இப்போ கெர்னேட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இப்போ எஃப்எஃப்டபிள்யூஎஸ் கெர்னேட் எடுத்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இது எடுக்க போகிறீங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அதில் எப்படி கொடுத்துருந்தாங்க தெரில. நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இதில் சம்மன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பேட் ஸ்கின். பேட் ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. கொடுக்குற 4 ரிவார்ட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நிறையவே கொடுக்குங்க. அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது. ஓகேங்களா, நான் முன்னாடியே சொன்னேன் ராம்பேஜ் ஈவெண்ட்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஈவெண்ட்டு தான், எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தந்துருவாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் ஸ்கின்னு, இது வந்து அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருந்தது ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் ஒரு கொக்கி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது, இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா, இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃபெக்டோட தான் இருக்கும். இந்த எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தாலே பார்த்திங்கன்னா போதும், உங்கள் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்பி வழியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசூட் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் பண்ணி வாங்குறது. ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அது மூலியம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஸ்கின்னு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அது பேர் என்னது ஸ்கேட் போர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா இதுதான், இது அதுவும் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸான வீடியோ. நிறைய கன்னு ஸ்கின்னு ட்ரெஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லீக் ஆயிருக்கு. M60 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 100 வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையலு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ். அதனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காமிக்க போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் வந்து பார்த்துருங்க. இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.